அடா 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடா 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காம டவுன்லோட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னைக்கு டே 5 ப்ராக்டிஸ், எஸ்எஸ்சி ஜிடி மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டே 5 பார்க்க போகிறோம். ரயில்வேலேருந்து என்னடா ஒரு அப்டேட்டும் வரலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு அப்டேட் வந்துருச்சு. என்ன அப்டேட்டுங்கிறதும் இந்நேரம் அப்படியே தீயாக பரவியும் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கவும் செஞ்சுருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இன்னமும் டிலே பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இன்னமும் வந்து அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஏன்னா நாட்கள் குறைய குறைய நம்மக்கிட்ட இருக்கிற நாட்கள் தான் குறையுது ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்வுக்காக நாம் காத்துட்ருக்கோமா அப்படின்னு சொல்கிறத விட நமக்காக தேர்வு காத்துட்ருக்கு, எக்ஸாமினேஷன் ஓகேங்களா. ஏன்னா எக்ஸாம் எப்போனாலும் வரதான் போகுது கரெக்டாக, ஆனால் நாம் எக்ஸாமுக்கு தயாராகிட்டோமா அப்படின்றதான் இங்கே ஒரு கேள்விக்குறி கரெக்டாக. அப்போது நோட்டிஃபிகேஷனுக்காகவோ எக்ஸாமுக்காகவோ எக்ஸாம் அப்டேட்டுக்காகவோ நாம் காத்துக்கிட்டு இல்லை, நம்ம தயாராகிறதுக்காக, நாங்கள் ரெடியாகிறதுக்காக, நாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எக்ஸாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நினச்சி ரெடி ஆகிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் போடும் வீடியோ குரூப் டிக்கு யூஸாக இருக்குமா? கண்டிப்பாக சிலம்பரசன் இருக்கும். சிலம்பரசன் நீங்கள் ரொம்ப நாளாகவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பார்க்குற இந்த கேள்விகள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வருமா, இந்த பக்கம் ரயில்வே குரூப் டிக்கு வருமா, இந்த பக்கம் என்டிபிசி சிபிடி 2 ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்களாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த கேள்விகள் தான் இங்கே கேட்குறாங்க கரெக்டாக. ஸோ அதனால் 100% கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகேங்களா. ஓகே மக்களே, வனத்துறை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் அசஸருக்கான கிளாஸஸ் வந்து நம்ம 29 நவம்பர் நாளை கழித்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக. இன்றைக்கி தேதி 27, நாளை கழித்து திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ரயில் இதுக்கு வந்து ஓகேங்களா, ஐபிபிஎஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னா சார் நார்மலாக டெஸ்ட் எழுதுறது தானே, வித் என்னது நமக்கு வீடியோ சொல்யூஷன், வித் வீடியோ சொல்யூஷன் இஸ் அவைலபிள். ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவைலபிளில் இருக்குது, இம்மீடியட்டாக கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள், வேறு லெவலில் உங்களுக்கு அப்ரோச்சிங் கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே மக்களே, இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண, வாட் இஸ் த ஆன்சர். எஸ், முதல் கேள்வி உங்களுக்கு வந்தாச்சு. முதல் கேள்வி எஸ்கேஎன் ஓகேங்களா, முதல் ஆன்சர் கிடைச்சாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, பி அண்டு டி, இது 16, இது 20, டிஹச் இது 4, இது 8, வி ஜட் 22, 26, கேஎன் இது 11, இது 14 கரெக்டா. இப்போ என்னது, இது +4, இது +4, இது +4, ஆனால் இது +3, அப்போ இதுதான் எனக்கு என்னது ஆட் 1 அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரெக்டா. இந்த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நம்ம இந்த அடுத்த நம்பர் என்னப்பா வரும், அடுத்த நம்பர் என்ன வரும், (363), (297), (253), (487). (487) ஆப்ஷன் டி, இமானுவேல், ஜீவா, யாதும் லேர்னிங் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டீங்க கரெக்டா. ஓகே ஓகேங்களா, ரம்யா ஓகேங்களா, சிலம்பரசன் ஆப்ஷன் டி. என்னப்பா ரீசன், 4 + 7 = 11. (3 + 3) = 6, அதாவது மிடில் இருக்கிற நம்பர். 2 + 7 = 9,
ரெண்டு பிளஸ் மூணு சீக்குவல் டு அஞ்சு, நாலு பிளஸ் ஏழு சீக்குவல் டு பதினொன்றுன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே எட்டுன்னு தான் இருக்குது, அதனால ஒரு வேலை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்டா கரெக்டா. 487 இஸ் எ ப்ரைம் நம்பர் ஆர் நான் ப்ரைம் நம்பர்? என்னப்பா வரும், ப்ரைம் நம்பர் ஆர் நான் ப்ரைம் நம்பர்? டிஎஃப்சிசிஐஎல் ரிசல்ட்டு வரும்பா, வரும் 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 ஓகேங்களா. ஓகே, இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நான் ப்ரைம் நம்பர்? 487ங்கிறது ப்ரைம் நம்பரா நான் ப்ரைம் நம்பரா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ப்ரைம் நம்பரா இல்லையான்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 487க்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த என்ன நம்பரை, ரூட் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா, ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். இப்போது 24 × 24 என்ன நம்பர் பாவரும், இதனோட நெய்பர் வேல்யூ கரெக்டா, அதுக்கு அடுத்த வேல்யூவாக எனக்கு இருக்கணும் கரெக்டா. அப்போ 24 × 24 என்ன வந்துடும் நமக்கு, 576 கரெக்டா. 24 ஒருவேளை 23 × 23 என்ன வந்துடுவாங்க நமக்கு, 529. 22 × 22 என்ன வந்துடும் நமக்கு, 22 × 22 484 கரெக்டா. 484 இதோட நெய்பர் வேல்யூ யாரு, இவன் தான் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா எனக்கு இருக்கா, ஆனால் நெய்பர் வேல்யூ. இதுக்கு அடுத்த வேல்யூ யார் இருக்கா, 23 எனக்கு வர்றாங்க கரெக்டா. அப்போ 23 விட குறைவாக இருக்கிற நம்பரால் இந்த நம்பர் அடிபட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இது என்னது, ஒரு நான் ப்ரைம் நம்பர். அடிபடலை அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த நம்பராலையும் அடிபடாது, நான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் அ ப்ரைம் நம்பர், இது ஒரு ப்ரைம் நம்பர், இதெல்லாம் நான் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. ஸோ அதுதான் நமக்கு இது ரெண்டு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு லைட் பென், மானிட்டர், பிரிண்டர் அண்ட் ஸ்பீக்கர் ஓகேவா. ஸோ கொடுத்துருக்காங்க லைட் பென். லைட் பென் என்னது, நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது கரெக்டா. நம்ம இப்போ ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பென் யூஸ் பண்ணுறேன்ல, இது என்னது, கிட்டத்தட்ட லைட் பென் கரெக்டா. நம்ம அந்த பிபிடிலலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த லைட் பென் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. லைட் பென் இஸ் தான் என்னது நமக்கு, இன்புட் டிவைஸ் கரெக்டா, இன்புட் டிவைஸ். மானிட்டர் கரெக்டா, இட்ஸ் அ அவுட்புட் டிவைஸ். பிரிண்டர் இஸ் எ அவுட்புட் டிவைஸ் ஸ்பீக்கர் இஸ் எ அவுட்புட் டிவைஸ் கரெக்டா, இதெல்லாம் அவுட்புட். அப்போ என்னது, லைட் பென் இஸ் ஒன்லி என்னது நமக்கு, இன்புட். அது வந்து நமக்கு என்னது, நான் இங்கே எழுதுனேன் அப்படின்னா அதை இங்கே டிஸ்பிளே ஆகும், தட் இஸ் த இன்புட் கரெக்டா, தட் இஸ் த இன்புட். ஸோ திஸ் இஸ் த ஆட் ஒன் அவுட். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது என்னது நமக்கு, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகன். ட்ரையாங்கிளுக்கு மூணு பக்கம் இருக்கும், ஸ்கொயருக்கு நாலு பக்கம் இருக்கும், பென்டகனுக்கு அஞ்சு பக்கம் இருக்கும். அப்போது ஆறு பக்கம் இருக்கிற ஒரு கோணம் எதுப்பா எனக்கு, ஆறு பக்கங்களை கொண்டது எது, நாலுக்கு ஆப்ஷன் டி, ஹெக்ஸகன், அருங்கோணம் கரெக்டா. சிக்ஸ் சைட்ஸ் இருக்கிறது என்னது, இட்ஸ் அ ஹெக்ஸகன் கரெக்டா, ஹெக்ஸகன். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு இந்த நம்பர் சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள், 200, அதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு தெரியல, அதுக்கு அடுத்த நம்பர் 50. இப்போது 50 × 25 அப்படின்னா என்னது, டிவைடட் பை 2 கரெக்டா. அடுத்தது என்னது, 12.5, தட் மீன்ஸ் இதுலேருந்து எனக்கு டிவைடட் பை 2 கரெக்டா. அப்போ இதுலேருந்து இது டிவைடட் பை 2 வந்திருக்கணும் அப்படின்னா 100 இருந்திருக்கணும், இதுலேருந்து இது டிவைடட் பை 2 எனக்கு 100. ஸோ த ஆன்சர் இஸ் 100 இஸ் த ரைட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் கேள்வி நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க மக்களே, பார்த்துட்டுருக்கு எல்லாரும் நண்பர்களுக்கு கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரயில்வே தேர்வுக்கு நம்ம ஆயத்தம் ஆகிட்ருக்கோம். ஸோ ரயில்வே வேறு லெவலில் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸியஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அதனால தான் நான் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸும் சேர்த்து உங்களை படிக்க வச்சுட்ருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 10 கேள்வி உங்களை ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் படிக்க வைக்கிறேன், ஜிகே படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச ஒரு 10 கேள்வி ஒரு நாளைக்கு 10 அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு மாதத்தோட கடைசியில் ஒரு 300 கேள்வி உங்களை நான் படிக்க வச்சுருப்பேன். ஒரு மாதத்தோட கடைசி 30 நாள் இருக்குது, 30 வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னது, ஒரு மாதத்தோட கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 300 கேள்வி என் வழியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு எந்த வகையிலாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அந்த 300 கேள்வியிலேருந்து அட்லீஸ்ட் 1 அல்லது 2 கேள்வி வந்துச்சுனா கூட உங்களுக்கு அது உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை பூஸ்டப் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பி ரெடி ஆர் பி அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் அடுத்தது என்னது, 40 அடுத்தது பிளஸ் 30 சீக்குவல் டு 70. 70 பிளஸ் இந்த பக்கம் 30, அந்த பக்கம் 30, 60 ஆட் பண்ணியிருக்காங்க, 130. 130 பிளஸ் 220 போக 90 ஆட் பண்ணால் 220.
அப்போ 220 பிளஸ் 120 சீக்குவல் டு 340ன்னு சொல்லலாமா? ஸோ த ஆன்சர் இஸ் 340. கரெக்டா? பிளஸ் 30 பிளஸ் 60 பிளஸ் 90 பிளஸ் 120 அப்படின்னு ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. கரெக்டா? த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு கேள்வி நம்பர் 7 என்ன கேட்டிருக்காங்க? இந்த சீரீஸில் வர அடுத்த சீரீஸ் பேர் எது அப்படின்னு கேட்குறாங்க. டிஇஎஃப் ஜிஹெச்ஐ அப்போ ஜேகேஎல் எம்என்ஓ அப்போ என்னது? எம்ஓஎன் இஸ் த ரைட் ஆன்சர். கேடா எம்ஓஎன் வேற லெவல், வேற லெவல், சூப்பர் அப்ரோச். அடுத்தது ஐஜே எம்என் ஆர்எஸ். இப்போ ஐஜேல தாங்க ஐ, ஓகேங்களா, ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யு வி W, X, Y அண்ட் Z. இவங்க ரெண்டு பேரை எடுத்திருக்காங்க. கரெக்டா? I அண்ட் J எடுத்துட்டு M அண்ட் N எடுத்துருக்கிறாங்க. கரெக்டா? எம் அடுத்தது என்னது? R அண்ட் S எனக்கு எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க, ரெண்டு லெட்டரை எனக்கு இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, மூணு லெட்டரை மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தது நாலு லெட்டரை மிஸ் பண்ணியிருந்துருக்கணும். கரெக்டா? நாலு லெட்டரை எனக்கு மிஸ் பண்ணியிருந்தால் X அண்ட் Y அடுத்த சீரீஸில் நான் பயன்படுத்தியிருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் X and Y. கரெக்டா? X and Y. The next one, அடுத்தது என்னது நமக்கு? If in the 10th day of the month having 30 days is Tuesday. கரெக்டா? பத்தாவது நாள் எனக்கு செவ்வாய்க்கிழமை. நல்லா பாருங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. இதில் இட்ஸ் அ டியூஸ்டே, பத்தாம் தேதி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா? அப்போது எத்தனாம் தேதி? ஒன்றாம் தேதியாக எனக்கு முதல்ல இருந்திருக்கும், அதை முதல்ல நம்ம கவனிக்கணும். கரெக்டா? இது பத்தாம் தேதி. ஒரு நம்பரோட ப்ளஸ் எதை ஆட் பண்ணால் எனக்கு வந்து இது வரணும்? 7 ஆட் பண்ணால். கரெக்டா? அப்போது எனக்கு என்ன பண்ணணும்? இப்போது இது வந்து 1, இது 7, 8, 9, 10. கரெக்டா? இது வந்து நல்லா பாருங்கள், இதுலேருந்து 7 கழிச்சா 3 வரும். அந்த 3 தான், அது கூட நான் 7 எல்லாத்துலேயும் நான் 7 எல்லாம் ஆட் பண்ணிட்டு வருவேன். கரெக்டா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கரெக்டா? ப்ளஸ் 7 ஆட் பண்ணணும். ஒரு டேட்டோட ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் அதே டேட், அந்த வர்ற டேட் வந்து அதே டேவாக நமக்கு இருக்கும். இதுதான கான்செப்ட். அப்போ 10 + 7 = 17, 17 + 7 = 24. கரெக்டா? 24 + 7 என்னவாக இருக்கும்? ப்ளஸ் 7 31. இந்த மாதம் எனக்கு 30 நாட்களை கொண்ட ஒரு மாதம்தான். அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி நாள் எனக்கு 30 வந்து இது 1ஆம் தேதியாக எனக்கு வந்திருக்கும், 1ஆம் தேதின்னு வந்திருக்கும். அப்போ த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா மண்டேவாக இருந்திருக்கும். கரெக்டா? மண்டேவாக இருந்திருக்கும். கரெக்டா? சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, வேற லெவல், வேற லெவல். த நெக்ஸ்ட் ஒன், அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி என்னது? தெர் ஆர் த 6 ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லி, அவங்களுடைய பேரெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஏபிசிடின்னு கன்சிடர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அனுராக், பினிதா, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்கிறத விட ஏபிசிடிஇஎஃப், ஓகேங்களா? ஹூ ஆர் ஸ்டடிங் த டிஃபரண்ட் காலேஜஸ்? டெல்லி யூனிவர்சிட்டி, ஓகேவா? டிஃபரண்ட் காலேஜஸ் என்னென்னது? இந்த ஆஃப் டெல்லி யூனிவர்சிட்டி. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹராஜ், ஓகேங்களா? ஏசியா ஹன்ஸ்ராஜ், ஓகேங்களா? இட்ஸ் ராம் ஜெய்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் நேம் கூட ஸ்டென் ஸ்டீஃபன் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. கரெக்டா? சரி, ஓகே. அனுராக் இஸ் நாட் ஃப்ரம் த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அண்ட் நாட் ஃப்ரம் த ஹன்ராஜ் கொடுத்துறாங்க. கரெக்டா? ஃபாரத் இஸ் நாட் ஃப்ரம் த ஸ்டென் ஸ்டீஃபன், நாட் தட் வெங்கடேஸ்வரா அண்ட் இவனுக்கு ஒரு காலேஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஈஸ்வர் இஸ் ஃப்ரம் ஹிந்து. கரெக்டா? ஈஸ்வர் இஸ் ஃப்ரம் ஹிந்து யூனிவர்சிட்டி அண்ட் தன் எய்தர் பிரதா பினிதா இஸ் ஃப்ரம் தட் இந்த அண்ட் தனுஸ் இஸ் நாட் ஆல்சோ வெங்கடேஷ். கரெக்டா? வெங்கடேஸ்வரால் தனுஷும் வர மாட்டாப்ல. இப்போ எனக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? இஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா? ஸோ டன், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டன் சொல்லிடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒன்
அண்ட் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ஓகேவா, எஸ்வன் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன், ஓகேங்களா. அடுத்தது ஸ்டென் சிஃபன், இதில் எனக்கு டைரக்ட் நேம் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். யாருக்கெல்லாம் டைரக்ட் நேம் கொடுத்துருக்காங்க? ஆ, ஃபெட்ரிக் இஸ் நாட் ஃப்ரம் ஸ்டென் ஸ்டீஃபன் அண்ட் நாட் இஸ் ஃப்ரம் த வெங்கடேஸ்வரா. சத்ர இஸ் ஃப்ரம் த இங்கே இருக்காங்க. அண்ட் இஷா இஸ் ஃப்ரம் ஹிந்து. இது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. கட்டா, இப்போ ஃபெரடா எஃப் ஆர் பி இஸ் ஃப்ரம் தட், இதில் எஃப்ஆ இருக்கணும் அல்லது பிஆ இருக்கணும், ஓகேவா. இவங்க ரெண்டில் யாரோ ஒரு ஆள் தான் இங்கே வந்திருக்காங்க, வேறு யாரும் வர வாய்ப்பு இல்லை. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, அனுராக் எங்கே வர மாட்டாங்க, இஸ் வெங்கடேஸ்வரால எனக்கு வர மாட்டாங்க. அனுராக் இஸ் நாட் ஃப்ரம் வெங்கடேஸ்வரா, நாட் ஃப்ரம் இதுலையும் கிடையாது. அப்போ ஏ எங்கே தான் போகும், ஏ இங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது. இதில் ஏ வருமானா, இதில் இவங்க ரெண்டு பேர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர வேறு யாரும் வர. அப்போ என்னது, அனுராக் இங்கே தான் வரணும், கரெக்டா. தென் அடுத்தது என்னது நமக்கு, எஃப் இஸ் நாட் ஃப்ரம் த ஸ்டென் ஸ்டீஃபன் ஆர் நாட் தட் வெங்கடேஸ்வரா, கரெக்டா. இப்போ என்னது நமக்கு இஸ் அ, அப்போ ஃபெரடா இங்கே தான் வரணும், சாரி அதில் வரலாம் அல்லது இதில் வரலாம்ல, நோட் பண்ணி வச்சுக்கலாம். எஃப்னு மட்டும் போட்டு வைக்கலாம், மேபி எஃப் இதுலையும் வரலாம், பாசிபிள், கரெக்டா. சரி ஓகே, ஸ்டென் ஸ்டீஃபன் ஆர் வெங்கடேஸ்வரா ரெண்டுலேயுமே எனக்கு வர மாட்டாங்க, சரி ஓகே. தனுஷ் இஸ் நாட் தட் வெங்கடேஸ்வரா, தனுஷும் இங்கே வர மாட்டாங்க. அப்போ தனுஷ் எங்கே தான் போக முடியும், எய்தர் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் தான் இங்கே வரணும். அப்போ தனுஷ் இங்கேயும் வர முடியாது, அப்போ தனுஷ் இங்கே தான் வரணும், கரெக்டா. அப்போது யார் இங்கே வருவா, இட்ஸ் அ எஃப் தான் இங்கே வரணும், பி எனக்கு இதில் வரணும், கரெக்டா. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். ஸ்டென் ஸ்டீஃபனில் யார் படிக்கிறா, ஸ்டென் ஸ்டீஃபனில் யார் படிக்கிறா, நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டென் ஸ்டீஃபனில் ஃபஸ்ட் எடுத்தாலுமே ஒருத்தவங்களோட பேரை போட்டோம், கரெக்டா, இஸ் அனுராக், கரெக்டா. ஸோ அனுராக் இஸ் ஸ்டடிங் இன் த ஸ்டென் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லலாமா, அனுராக், கரெக்டா. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது, நல்லா பாருங்க, ஆரோ மார்க் இப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றாங்க, கரெக்டா. அப்ப ஆரோ மார்க் இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும், கரெக்டா. இவன் ஓகே, இவன் ஓகே, இவனும் ஓகே, ஆனா இவனோட ஆரோ மார்க்கோட டைரக்ஷன் மட்டும் தப்பு. ஒன்று, இதுல ஒரு பாக்ஸ் தான் இருக்கு, கரெக்டா. இதில் ரெண்டு பாக்ஸ் எனக்கு இருக்குது, இதில் மூணு பாக்ஸ், அப்போ கண்டிப்பாக நாலு இருக்கணும். நாலு யாருக்கிட்ட இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கண்டிப்பாக கிடையாது, இதில் மூணு தான் இருக்குது. அப்போ திஸ் இஸ் த ரைட் ஒன், சி இஸ் த ரைட் ஒன், கரெக்டா. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்து, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ், எத்தனை ட்ரையாங்கிள்ப்பா இருக்குது. நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கேன், கரெக்டா. இந்த மாதிரி ஒரு பாக்ஸை எனக்கு எட்டாக பிரித்தாங்க அப்படின்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டை மெர்ஜ் பண்ணால் ஒன்று கிடைக்கும், ரெண்டு மூணை மெர்ஜ் பண்ணால் ஒன்று கிடைக்கும், மூணு நாலு மெர்ஜ் பண்ணால் ஒன்று கிடைக்கும், நாலு ஒன்று மெர்ஜ் பண்ணால் கிடைக்கும். அப்போ டோட்டலாக இதில் ஒரு நாலு, இது ஒரு நாலு, எட்டு ட்ரையாங்கிள் என்னால் இதில் மட்டும் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா. அப்போது இதில் ஒரு எட்டு, இதில் ஒரு எட்டு, இதில் ஒரு எட்டு, இதுவே இருபத்தி நாலு ட்ரையாங்கிள் ஆச்சு, கரெக்டா. அடுத்தது என்னது, இவன் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கான், இது ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு, அதே மாதிரி ரெண்டு இதுல ரெண்டு இருக்கு. அப்ப எத்தனை ஆச்சு, இது ஒரு நாலு பிளஸ் நாலு, கரெக்டா, இது ஒரு நாலு ஆச்சு. தென் வேற, அப்போ இருபத்தி நாலு பிளஸ் நாலு சீக்குவல் டு இருபத்தி எட்டு. தென் வேற யார் பாருக்கா, அடுத்து என்ன இருக்கு, இருபத்தி நாலு பிளஸ் நாலு இருபத்தி எட்டு,
கரெக்டா 28 என்பது சரியான பதில். ஓகேவா? தி நெக்ஸ்ட் அடுத்தது ரோஸ் ஃப்ளவர் லீவ்ஸ். கரெக்டா? இப்போ ரோஸ் அப்படின்றது என்ன? ஒரு பூக்கள். கரெக்டா? அப்போ ரோஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஃப்ளவர், ஃப்ளவர் கேட்டகரிக்குள்ள வந்துடும். ஆனால் இலைகள், லீவ்ஸ் இலைகள் என்பது தனியாக ஒன்று. ஸோ விச் ஒன் இஸ் த ரைட்? எது? இது ரோஸு, இது லீவ்ஸு, பட் இதுதான் சரி, இதுதான் வந்து இட்ஸ் அ ஃப்ளவர், பட் இது இஸ் த லீவ்ஸ். அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன் அப்படின்னு சொல்லலாமா? அடுத்தது சூஸ் த கியூப் தட் ஃபார்ம்டு த ஃபோல்டிங் இந்த ஷீட். கடை இதை ஃபார்ம் பண்ணால் எனக்கு எது கிடைக்கும்? அதுதான். அப்போ என்னென்ன வரும்னு எனக்கு டைமனுக்கு நேராக, கட்டா யாருக்கு யார் ஆப்போசிட்னுங்கிறது எனக்கு தெரியணும். கட்டா டைமனுக்கு நேராக எனக்கு யார் இருப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்த இவன் பேர் வந்து கிளவர். கட்டா ஹார்டினுக்கு நேராக யார் இருப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் இருக்கும், ஸ்கொயர் இருக்கணும். ட்ரையாங்கிளுக்கு நேராக யார் இருப்பான் அப்படின்னு பார்த்தா சர்க்கிள் இருக்கணும். கரெக்டா? ஆப்போசிட். இவங்கெல்லாம் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. யார் பக்கத்தில்? டைமண்ட் பக்கத்தில் கிளவரோ இல்லைனா ஹார்டின் பக்கத்தில் பாக்ஸோ இவங்களாம் வரக்கூடாது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன்றில் பாருங்களேன், சர்க்கிளுக்கு பக்கத்தில் முக்கோணம் இருக்குது. சர்க்கிளுக்கு பக்கத்தில் முக்கோணம் வந்தால் இது தப்பு. பி என்னது நமக்கு கொடுத்துருக்காங்க? கிளவர் பக்கத்தில் ஓகே வட்டம் இருக்குது, இட்ஸ் அ பாசிபிள் நம்ம சொல்லலாம். பி வந்து பாசிபிள். மூணாவது என்னது நமக்கு? ஹார்டினுக்கு பக்கத்தில் பாக்ஸ், ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, திஸ் இஸ் த ராங் ஒன். தென் அடுத்தது என்னது நமக்கு? கிளவர் பக்கத்தில் டைமண்ட் இருக்குது, அதுவும் தப்பு தான். அப்போ என்னது? இந்த பி இஸ் த ஒன்லி ஆப்ஷன் நமக்கு சான்சஸ். த நெக்ஸ்ட் ஒன் மீனிங்ஃபுல் ஆர்டர். கடா மீனிங்ஃபுல் ஆர்டராக இதை நான் வந்து கிரியேட் பண்ணணும். என்னப்பா வரும் மீனிங்ஃபுல் ஆர்டர் அப்படின்னா? ஸ்டடி, ஜாப், எக்ஸாமினேஷன், ஏர்ன் அப்பாயின்மெண்ட். கடா இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நான் படிக்கணும். படித்து நான் என்ன பண்ணணும்? எனக்கு எக்ஸாமினேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஜாப்ல ஜாயின் பண்ணணுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட்டை வாங்கி ஜாபுக்கு போய் அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். கரெக்டா? அப்போ என்னது? திஸ் இஸ் த ஏ, திஸ் இஸ் த சி, அண்ட் திஸ் இஸ் த இ, அண்ட் திஸ் இஸ் த பி, அண்ட் திஸ் இஸ் த டி. அப்போ என்னது? ஏசி, ஏசி, இ, ஏசி, இ, இ, இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, அண்ட் தென் பி அண்ட் டி. பி அண்ட் டினா இவன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன்னா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். சி இல்லைப்பா சிவானி, சிவானி சி கிடையாது. 15 சியா? ஜாபுக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்க மாட்டோம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் ஜாபுக்கே போவோம். மாத்தாதீங்க, ஓகேங்களா? ஜாபுக்கு போகிறதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் தேவை, தவிர வேலைக்கே போயிட்டேன் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கினா என்ன, வாங்கலைனா என்ன? அப்பாயின்மெண்ட் கிடைச்சா தான் வேலைக்கே போக முடியும். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் கிடைச்சா தான் வேலைக்கே போக முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது, இந்த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன நம்பர் வரணும்? கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன நம்பர் வரணும்? இப்போது இதுலேருந்து இந்த நம்பர் எப்படி பாருது? 9 × 2 = 18 −1 = 17 17 × 2 = 34 −1 = 33 33 × 2 = 66 −1 = 65 ஸோ த ஆன்சர் இஸ் 65. குரூப் டி அப்ளிகேஷனில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதருக்கு புரியலையப்பா, என்னமோ சொல்ல வர்றீங்க, என்னமோ சொல்ல வர்றீங்களே குமரேசன் சார். குரூப் டி அப்ளிகேஷனில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆர்டருக்கு அதற்கு பதிலாக போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணிட்டேன், மாடிஃபை பண்ண முடியுமா தெரிலப்பா. ரிஜெக்டட் கேண்டிடேட் மட்டும்தான் தர்றேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மாடிஃபை பண்ண முடியுங்கிறத அவங்க சொல்லலை, மென்ஷன் பண்ணல. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நானுமே இன்னும் பார்க்கல, அந்த இதை கரெக்டாக இன்னும் ஃபுல்லாக படிக்கலை. நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மாடிஃபை பண்ண முடியாது, செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தட்? த நெக்ஸ்ட் ஒன் என்னப்பா நமக்கு? ஏ இஸ் டாலர் தென் பி. ஏ இஸ் டாலர் தென் பி. C is taller than A. நல்லா பாருங்க, A is taller than B.
C is taller than A, D is taller than E, D is taller than E, but shorter than B. B ये बड़ा वंग कुटे आपने नाम दरो. B कपर ना D इरगा, D कपर ना E इरगा. Who is the tallest? इरके ले ये tallest person. इप्पो देखिए नमक यार C is the tallest person. कटा. The next one. In the pair इधर लवर रहा अड़तल लट. इन्हें दे. इरुवत्ती नाल X. पादु नेल. अधि cube. पादु नोन्ने. इधे K. R इधे F. இது என்னது மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு ஆறில் நாலு போயிடுச்சு அப்படின்னா என்னது ரெண்டு ஸோ இஸ் த பி ஸோ த ஆன்சர் இஸ் பி இஸ் த ரைட் ஒன் த நெக்ஸ்ட் ஒன் கன்சியூமர் பர்ச்சேசர் ரீட்டெய்லர் பையர் கன்சியூமர்னா யாரு கன்சியூமர் கன்சியூமர் மீன்ஸ் என்னது நமக்கு கன்சியூமர்னா என்னப்பா சொல்லுவாங்க கன்சியூமர்னா கண்டிப்பா அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் ஒன்றும் புதிய வார்த்தையெல்லாம் கிடையாது ஒரு நல்லா புரியக்கூடிய ஒரு வார்த்தை தான் சரி இருந்தாலும் கன்சியூமர் அப்படின்னா என்ன சொல்ல நுகர்வோர் கட்டா நுகர்வோர்னா என்ன பொருட்களை வாங்குபவர் அந்த மாதிரி மீனிங்ல வருமா நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டா நுகர்வோர்னா யாரு பொருட்களை வாங்குபவர் வாங்கி உபயோகிப்பவர் இப்போ நம்ம நம்மளாம் வந்து ஒரு நுகர்வோர் கட்டா நார்மலாக ஒரு பொருளை கடைக்கு போய் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி பர்ச்சேசர் அப்படின்னா யார் பொருட்களை வாங்குபவர் பர்ச்சேசர் அப்படின்னா யார் பொருட்களை வாங்குபவர் நான் தான் இப்போ பொருள் வாங்குகிறேன் வாங்குபவர் நான் வந்து கட்டா அண்ட் அதே மாதிரி ரீட்டெய்லர் கட்டா ரீட்டெய்லர்னா யாருப்பா ரீட்டெய்லர் அப்படின்னா யார் ரீட்டெய்லர் ஹோல்சேல் வியாபாரி ரீட்டெயில் வியாபாரி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் கட்டா ஹோல்சேல்னா மொத்த வியாபாரி ரீட்டெயில்னா சில்லறை வியாபாரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையில் ரீட்டெயில் வியாபாரியாக இருப்பாங்க கரெக்டா இதே அரிசி மண்டி வச்சுருக்க குடோன் அரிசி குடோன் வச்சுருக்கிற அண்ணாச்சி யார் நமக்கு இட்ஸ் ஆர் ஹோல்சேல் கரெக்டாக ஹோல்சேலாக சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா அப்போ என்னது இவரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பையர் அப்படின்னா வாங்குபவர் இதெல்லாம் வாங்குறவங்களை மீன் பண்ணுது இட்ஸ் அ பையரை மீன் பண்ணுது பட் ரீட்டெய்லர் மட்டும் எதை மீன் பண்ணுது விற்பனையாளரை மீன் பண்ணுது கரெக்டா இட்ஸ் அ விற்பனையாளரை மீன் பண்ணுது ஸோ திஸ் இஸ் த ரைட் ஒன் த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு அஞ்சு இருபத்தி எட்டு கட்டா அஞ்சு இருபத்தி எட்டு அப்போ ஒருவேளை அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் மூணு அப்படின்னு போட்டிருப்பாங்களோ அப்போ எட்டு ஸ்கொயர் பிளஸ் மூணு சீக்குவல் டு அறுபத்தி ஏழுங்கிற ஆன்சர் என்கிட்ட இருக்கு அப்போ நான் பார்த்த என்னுடைய கண்டிஷன் என்பது கரெக்ட் கடா நான் பார்த்த இந்த கண்டிஷன் இஸ் த ரைட் ஒன் அப்படின்னு சொல்லலாமா ஆப்ஷன் டி நச்சு ஐயோ லைஃப் சுத்துது லைஃப் சுத்துது சுத்துது ஓகே வந்துடுச்சு நல்ல வேலை என்னடா திடீர்னு எனக்கு பகீர்னு போயிடுச்சு லைவ் வரலையே அப்படின்னு ஓகே ஓகேங்களா சரி ஓகே ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஏழு டி இஸ் த ரைட் ஒன் த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு எ ட்ரெயின் 300 meter லாங் ரன்னிங் த வித் த ஸ்பீட் ஆஃப் 54 kilometers பர் ஹார் வாட் இஸ் த டைம் வில் கிராசிங் எ டெலிஃபோன் போல் ஒரு போலை கிராஸ் பண்ண என்னது ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டு டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு 300 meter லாங் ட்ரெயின் 300 meter நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் அதுதான் என்னுடைய நீளம் ஸ்பீட் என்னது 54 kilometers பர் ஹவர் கிலோமீட்டர் பர் ஹவராக மீட்டர் பர் செகண்டுக்கு நான் மாற்றுறேன் ஏன்னா இது மீட்டரில் இருக்குது கரெக்டா அப்போது 5/18 இன்ட்டு டைம் டேக்கன் தான் எனக்கு தேவை அப்போ என்ன வந்துடும் 18 அடித்தா 18 இன்ட்டு இது 3 times 3×15 அப்போ என்ன வரும் 300/15 சீக்குவல் டு டைம் டேக்கன் 15 அடித்தா இது 2 20 அப்போ டோட்டலாக 20 seconds நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் பண்ணிக்கலாம் கட்டா த நெக்ஸ்ட் ஒன் எ மேன் இஸ் வாக்கிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 10 kilometers பர் ஹவர் ஆஃப்டர் எவ்ரி கிலோமீட்டர் எவ்ரினா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஹீ டேக் த ரெஸ்ட் ஆஃப் 5 minutes சரி ஓகே ஹவு மச் டு கிராஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 kilometers சரி ஓகே இது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ப்பா ஓகேவா இது வரைக்கும் வந்தார் அப்படின்னா இது கிலோமீட்டர் 1 கட்டா இது கிலோமீட்டர் அடுத்தது மூணு
நாலு, இது அஞ்சு, இது எண்டிங் பாயிண்ட். கரெக்டா? இதுல இருந்து இது வர்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கும்? 10 கிலோமீட்டர் பர் ஹார். ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் பயணிக்கிறாரு. கரெக்டா? அப்போ 5 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம்? 30 நிமிஷம் தேவைப்பட்டது இருக்கும். பாதி ஏன்னா கிலோமீட்டர். கரெக்டா? ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்ன பண்றாரு? இதுல ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்பாரு, இதுல 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்பாரு, இதுல 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்பாரு, இதுல ஒரு 5 நிமிஷம் எடுத்திருப்பாரு, இதுல தேவையில்லைன்னா ரீச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு 5 நிமிஷம் இல்ல, 5 மணி நேரம் சும்மா உட்காந்துருந்தாலும் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. கரெக்டு தானே? அப்ப டோட்டலா எனக்கு 1, 2, 3, 4, 5 நிமிஷம், 4, 5 20 நிமிஷம், 20 நிமிஷம் ரெஸ்ட் மட்டும் எடுத்திருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 + 20 எனக்கு 50 நிமிஷம் எனக்கு தேவைப்பட்டிருந்திருக்கும். கரெக்டா? 15 மினிட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது, மேன் பாரோ எ மணி அட் த ரேட் ஆஃப் 3% பர் ஆனம் அட் த ரேட் என்னது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இயர்லி ஓகேங்களா ஈஸியா அண்ட் த லெண்ட் த இம்மீடியட்லி 5%. அதை வாங்கி வேற ஒருத்தவனுக்கு என்ன பண்ணுறாப்பிலம்மா? அவர் காம்பவுண்டில். கரெக்டா? இது நமக்கு சிம்பிள், இது காம்பவுண்டில். கரெக்டா? ஹாஃப் இயர்லி பேசிக்கில் அவர் கொடுக்க, சரி மாரோ தட் பேயபிள் இயர்லி அண்ட் லெண்ட் இட் தட் இமீடியட்லி காம்பவுண்ட் பேயபிள் ஹாஃப் இயர்லி, ரெண்டுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா. ஓகேவா? அதுவும் காம்பவுண்டு தான், இதுவும் காம்பவுண்டு தான். ஆனால் வந்துட்டு குழப்பமாக இருக்கே, அது காம்பவுண்டில் கொடுத்துருக்காரா சிம்பிளில் கொடுத்தாரா ஒன்றுமே சொல்லவே இல்லை. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இயர்லின்னு கொடுத்தாலே அது காம்பவுண்டு தான் இல்லை, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். கூட்டு வட்டிக்கு தான் அவர் கொடுத்துருக்காரு. கரெக்டா? கூட்டு வட்டி தான் கொடுத்தாரு, அதை வந்து இயர்லி பே பண்ணுறாரு. இது வந்து ஹாஃப் இயர்லி அவர் வாங்குற மாதிரி 5% வட்டிக்கு தர்றாரு. அவரோட கெயின் என்னவாக இருக்கும்? கரெக்டா? அட் ₹330. கரெக்டா? அட் தேர் ஆர் த கெயின் அட் த 330, 330 ரூபா சம்பாதிக்கிறாரு அட் த எண்ட் ஆஃப் த இயரில். அப்போ எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாருன்றது அர்த்தம். நல்லா ஞாபகம், எக்ஸுங்கிற ஒரு பணத்துக்கு, எக்ஸுங்கிற ஒரு தொகைக்கு ஒரு வருஷத்துக்கு 3% நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வட்டி கட்ட போகிறேன். கரெக்டா? இது நான் வட்டி கட்டுறது, நான் வட்டி எவ்வளோ வாங்கியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்டருந்து நான் பணம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்டருந்து நான் பணத்தை வாங்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேற ஒருத்தருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யார் பேரை எடுத்துக்கலாம், ஜீவா எடுத்துக்கலாம். ஜீவா கிட்டேருந்து நான் பணம் வந்து கடன் வாங்குறேன், கடன் வாங்கி நான் யாருக்கு கொடுக்குறேன், சிவானிக்கு வந்து நான் கடன் கொடுக்குறேன். கரெக்டா? நான் வாங்கினது ஜீவா கிட்டேருந்து வாங்கும்போது 3% வட்டிக்கு நான் வாங்குறேன், ஆனால் சிவானிக்கு நான் கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன், 5% வட்டி எனக்கு தரணும். ஆனால் அதே நேரத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர்லி பேஸ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து நீங்கள் எங்கிட்டருந்து எனக்கு வட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் லாபம் சம்பாதிப்பேனா இல்லையா, அதை தான் இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போது ஹாஃப் இயர்லி பேஸ்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 பண்ணணும். எவ்ரி 6 மந்த் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் சம்பாதிப்பேன், அதாவது 2.5% மொதல் 6 மாதத்துக்கு, ரெண்டாவது 6 மாதத்துக்கு 2.5% ப்ளஸ் இந்த 2.5க்கு ஒரு 2.5. அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு, 25 × 25 = 625 6.25. கடா இங்கே ஒரு 0.25, இது ஒரு 0.25, 2.5ல் ஒரு 2.5% நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு, 0.625. ஏதோ தப்பு பண்ணுறேனே, என்னமோ தப்பு பண்ணுறேன். டிவைடட் பை 100 வரும்ப்பா, சாரிப்பா, 2.5 ÷ 100 × 2.5, ரெண்டு டிஜிட் தள்ளிபடி, அப்போ 0.0625. கரெக்டா? இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வருது 6.25 வரும், 0.0625 வந்துடும். கரெக்டா? என்னோடய ஓவரால் வேல்யூ. அப்போ அதுலேருந்து நான் கேல்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், எனக்கு 3க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், அதுதான் என்னது நமக்கு சதவிகிதம். என்ன சதவீதம் கொடுக்குது நமக்கு? 330 ரூபாய் எனக்கு வந்து வட்டியாக எனக்கு தருது அப்படின்றத எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னோட வேல்யூவை நான் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், எனக்கு 16,000 ரூபாய். கரெக்டா? 16,000 ரூபாய் என்பது சரியான பதில். ஒன்று நம்ம ஃபார்முலா படியும் போய்க்கலாம், இல்லை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா அந்த அனதர் ஒன் வே என்ன அப்படின்னா நமக்கு ஆன்சர்லேருந்து போகிறது, ஆன்சர்லேருந்து போகிறது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே எப்போவுமே ஓகேங்களா. 3% அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி யாரை ஃபஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா 15,000 நம்ம எடுக்கலாம். 3% அப்படின்னா என்ன வரும், 150 மூணாள் பேருக்குன்னா 450 ரூபா அவனுக்கு வந்து நான் வட்டி நான் கொடுப்பேன். கரெக்டா? இதே வந்து 2.5%, மொதல் 6 மாதம் 2.5, அடுத்த 6 மாதம் 2.5,
ஓவராலாக பண்ணேன். அப்போ 2.5னா என்னது, ரெண்டுனா வந்து ஒரு 300, 0.5 அப்படின்னா இதில் பாதி 75, அப்போ 375 ரூபா. அப்போது 15,375. அதுக்கு நான் என்ன பண்ணணும், இட்ஸ் அ 2.5% நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வரக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்றது எனக்கு 330 ரூபா கொடுக்குமா அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா, அப்ராக்சிமேட்லி 375 விட கொஞ்சம் ஜாஸ்தி வரும். கரெக்டா, அப்போ 375 அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ எனக்கு, 750 அப்படின்னு வரும். கரெக்டாக கிட்டத்தட்ட. அப்போ 450-க்கும் 750-க்கும் உள்ள வித்தியாசம் அப்ராக்சிமேட்லி எனக்கு நெய்பராக எனக்கு வருது. கட் பாயிண்ட்டில் வரும்போது எனக்கு வேறே ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 16,000 நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. 16,000 இஸ் த ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு 2 இயர்ஸ் ஆகும். த வேல்யூ ஆஃப் த மோட்டார் பைக் இஸ் 62,500 இஃப் த வேல்யூ ஆஃப் டிப்ரஸ்ட் பை த 4% எவ்ரி இயர். நவ் இட்ஸ் அ வேல்யூ 2 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா பாருங்கள், 62,500 இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேல்யூ. அன்னைக்கு நிலைமைக்கு இது 100% இன்ட்டு 96 இன்ட்டு 96 அப்படி நம்ம போடலாமா? ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு சரி இன்னொரு அது 100%. அப்போது 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது அது என்ன பண்ணும், 4% குறைஞ்சிருக்கும். தென் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் அது 100%. அப்போ இன்றைக்கி நிலைமைக்கு அது 96%. அப்போ ஓவரால் நம்ம இதை கால்குலேட் பண்ணலாமா? 2 0 இருக்குது, இந்த 2 0 நம்ம அடிச்சு விட்டுலாம். இப்போ மீதி இருக்கிறத கால்குலேட் பண்ணி ரிடியூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். கரெக்டா, எவ்ரி இயர் என்ன ஆகுது நமக்கு, குறையுது. 4% நமக்கு குறையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா, ஸோ என்னப்பா வரும், மல்டிப்ளை பண்ணா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு, இஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சம் 2 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 12.5 ருபீஸ் 510, த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் த சேம் பீரியட் ஆஃப் த டைம், எவ்வளோ வந்து வரும்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டம் காம்பவுண்டேஷனான வட்டிக்கு நான் வட்டி போடுவேன், அவ்வளோதானே. முதல் வருஷம் நல்லா பாருங்கள், த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சம் என் சம் ருபீஸ் 2 இயர் அட் த 12.5% இஸ் 510. கடா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு எனக்கு 510 ரூபா வருது, வட்டி வருது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் போட்டால் எவ்வளோ வரும் கடா? இதுதான் என்னுடைய கணக்கு. வாட் இஸ் இட், என்னப்பா வரும், நான் என்ன பண்ணியிருப்பேன், 12.5 + 12.5 = எனக்கு 25% எனக்கு என்னது, நான் வட்டியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நான் கணக்கு பண்ணுவேன். கரெக்டா, ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 12.5 + 12.5 + இந்த 12.5 × 12.5 என்னது, 12.5 / 8. 8 அடித்தா என்ன வந்துடும் நமக்கு, 1 தடவைக்கு 8, மீதி 4 = 45. அப்போ என்ன வந்துடும், 5 × 8 = 40. அப்படியே பாயிண்டில் போகும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட். மீதி எனக்கு 5 வரும், 5 வரும்போது 50, 6 × 48 மீதி 2 = 20, 20 வரும்போது 2 தடவைக்கு 16, மீதி 4 = 5. அப்போ எனக்கு 5625 அப்படின்ற வேல்யூ எனக்கு வரும். அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1.5% அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நம்ம எடுக்கும்போது. அப்போது ஒரு 1.5% எனக்கு அதிகம். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் கடா, அப்போ என்ன வந்திருக்கும் அதுதான். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ எனக்கு, இதா 480 கரெக்டான பதில். ஓகேவா, 480 இஸ் த ரைட் ஒன். ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது என்ன கொடுக்குறாங்க, எ வாட்ச் கம்பெனி ப்ரொடியூஸ் எ 4 different ப்ராடக்ட்ஸ், த சேல் ஆஃப் த ப்ராடக்ட் இன் த லேக்ஸ் டியூரிங் த 2005 & 2010. கரெக்டா, லேக்ஸில் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னது, ரிஸ்ட் வாட்ச், டேபிள் வாட்ச், ஸ்டாப் வாட்ச் அண்ட் வால் கிளாக் கொடுத்துருக்காங்க. 100,000 எனக்கு சேல் பண்ணியிருக்காங்க, இதுதான் கணக்கு. கரெக்டா, இந்த சேல் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் த ரிஸ்ட் வாட்ச் இன் 2010 மோர் தென் தி சேல் ஆஃப் த டேபிள் கிளாக் இஸ் 2010 வாஸ் நியர்பை. இதை விட இது எவ்வளோ ஜாஸ்தி, நல்லா பாருங்கள், டேபிள் வாட்ச் இன் 2000, நல்லா பாருங்கள், எனக்கு ரிஸ்ட் வாட்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, 2010. 2010 இந்த தொகை, அதாவது 28.7 அப்படின்றது எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாரோட கம்பேர் பண்ணும்போது, டேபிள் வாட்ச் இன் 2010, அதாவது 22.3 கம்பேர் பண்ணும்போது, இன்ட்டு 100 போட்டால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 100 எனக்கு வரும், 100 + கிடைக்கும். அந்த ப்ளஸில் வர்றது தான் என்னோடய ஆன்சரே.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸில் என்ன வருதோ அதுதான் என்னோடய ஆன்சர், மொத்தமாக எடுத்து போடாதீங்க கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு 287 டிவைடட் பை 223 இன்ட்டு 100 கரெக்டா. 223 அடித்தா கிட்டத்தட்ட ஒரு தடவைக்கு அது போயிடும், மீதம் இருக்கிறத தான் எடுத்து சால்வ் பண்ணணும். நியர் பை என்ன வேல்யூப்பாக எனக்கு வரும், ஸோ அடித்தா எனக்கு ஆன்சர் வரும், என்ன ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நமக்கு டைம் இல்லை, கொஞ்சம் குயிக்கான ஐடியா மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்களா. 28.7 உங்களுக்கு வரும் ஆன்சர் ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன்று அடுத்தது, த ரேஷியோ ஆஃப் த சேல் ஆஃப் த ஸ்டாப் வாட்ச் இன் 2010. ஸ்டாப் வாட்ச் என்னது 3.5 டு த சேல் ஆஃப் த டேபிள் கிளாக் இன் 2005. 2005னா 9.5. அப்போ என்ன வந்துடும் நமக்கு, இதை 35 சொல்லலாம், இதை 95 சொல்லலாம். இது அடித்தா இது 7 தடவைக்கு, இது 19 தடவைக்கு. அப்போ வாட் இஸ் த ஆன்சர், 7:19 இஸ் த ரைட் ஆன்சரா. 7:19 இஸ் த ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் எடுத்தது நமக்கு, த சேல் ஆஃப் த டேபிள் கிளாக் கரெக்டா. சார் டேபிள் கிளாக் என்னது, இன் 2005 9.5. வாட் லெஸ் தென் தி சேல் ஆஃப் த கிளாக் இன் 2005. வால் கிளாக், வால் கிளாக் இன் 2005 என்னது நமக்கு 30 கரெக்டா. இட்ஸ் அ 30.7, இது 9.5. எவ்வளோ கம்மின்னு கேட்குறாங்க கரெக்டா. அப்போ எனக்கு இது 2:10 போச்சு அப்படின்னா 9:2 எனக்கு அப்படியே வந்துடும். அப்போ என்னது 21.2 கரெக்டா. அப்போ 21.2 எதோட கம்பேர் பண்ணணும், இவன் கூட 30 கூட நான் கம்பேர் பண்ணணும் கிட்டத்தட்ட இன்ட்டு 100. அப்போ என்ன வந்துடும், 212 டிவைடட் பை 307 இன்ட்டு 100 அடித்தா வரக்கூடியது என்னோடய ஆன்சர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்ம எடுக்கலாம் கரெக்டாக. இப்போ அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை வந்து 300 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 வச்சுக்கலாம். 3 அடித்தா என்னது 7 தடவைக்கு வரும் கரெக்டாக. 7 தடவைக்கு கண்டிப்பாக 7 எனக்கு வரப்போகிறது கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மி தான். 7 வரப்போகிறதுல அதை விட கம்மி. அப்போ அப்ராக்சிமேட்லி 69 அப்ராக்சிமேட் வேல்யூ. பட் இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் எக்ஸாக்ட்லி கண்டுபிடிக்கணும். பட் ஒருவேளை இப்போ 65, 69, 72, 78 இப்படி தந்திருக்காங்க அப்படின்னா நம்ம 69 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு, டியூரிங் த பீரியட் என்னது 2005 to 2010 வரைக்கும் மினிமம் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த சேல், எந்த கிளாக்கு வந்து மினிமம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2005 to 2010 கரெக்டா. இந்த மினிமம் இன்க்ரீசிங் ஆஃப் த சேல் இன் த ப்ராடக்ட் ஆஃப் எந்த வாட்ச் வந்து ஆயிருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, இப்போ நமக்கு இது எதில் கேட்குறாங்க அது ரொம்ப முக்கியம் கரெக்டா. ஏன்னா இது சதவிகிதத்தில் கேட்குறாங்களா இல்லை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வச்சு கேட்குறாங்களாங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இப்போது இந்த டியூரிங் த பீரியட் மினிமம் ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் இன் த சேல் கரெக்டா. அப்போ என்னது 21 to 28 அப்படின்னா என்னது கிட்டத்தட்ட 21 to 28 போகுது அப்படின்னா நமக்கு 7.74 lakh அப்படி நம்ம சொல்லலாமா 28 அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா. இதை எதோட கம்பேர் பண்ணணும், இஸ் ரேட் ஆஃப் வரும்போது 21.3 கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு கரெக்டா. ஸோ இதில் மினிமம் குறைஞ்சபட்சம் எங்கே போயிருக்கு இதில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது இதுதான் எனது நமக்கு ரிடியூஸ் ஆயிருக்கு. அப்போ இதை நமக்கு கன்சிடர் பண்ண தேவையே இல்லை, ஏன்னா ரிடியூஸ் ஆயிருக்கு, கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இதிலிருந்து இது ஒரு பெரிய லெவல், இதிலிருந்து இது நமக்கு இட்ஸ் எ வெரி லோயஸ்ட். ஸோ விச் ஒன் இஸ் இட், அப்போ எனக்கு எது வரும் நமக்கு இட்ஸ் அ திஸ் இஸ் அ வெரிஸ்ட் சாரி இட்ஸ் அ லோயஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சதவிகிதமாக பார்க்கணும். சதவீதத்தில் பார்க்கும்போது யாருக்கு வரும், சதவீதத்தில் வரும்போது வால் கிளாக் கரெக்டா. வால் கிளாக் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன் ஓகேவா. வால் கிளாக் இஸ் த ரைட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் எடுத்தது நமக்கு, த சேல் ஹாவ் த இன்க்ரீசிங் பை நியர் பை 135 ஃப்ரம் த 2005 to 2010 இன் த ப்ராடக்ட். 135% அதிகரிச்சிருக்கு, யாருக்கு அதிகரிச்சிருக்கு நல்லா பாருங்கள். இட்ஸ் அ டபுள் டைமை விட ஜாஸ்தின்றாங்க. இது 9.5 இது 22 அப்போ கிட்டத்தட்ட 9.5 கிட்டத்தட்ட 19 விட ஜாஸ்தி அப்படின்னா இவனுக்கு மட்டும்தான் அது இருக்குது. இவன் 21 அப்படின்னா அப்போ 42 மேலே அவன் இருந்திருக்கணும் இல்லை. இவன் 30 60 மேலே இருந்திருக்கணும் இல்லை. அப்போ யார் தான் இருந்திருக்கான் எனக்கு, இட்ஸ் அ டேபிள் ஓகேங்களா. இட்ஸ் அ டேபிள் கிளாக் இஸ் த ஒன்லி ஆன்சர் கரெக்டா. டேபிள் கிளாக் இஸ் த ஒன்லி ஆன்சர். பார்த்த உடனே இதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம், கால்குலேட்டே பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஓகே ஓகேங்களா. மார்ட்டின் க்ரூவர் ஓகேங்களா, இட்ஸ் அ க்ரூ. மார்ட்டின் க்ரூ வாஸ் த கிரிக்கெட் ஆஃப் விச் கண்ட்ரி ஓகேங்களா. மார்ட்டின் க்ரூ யார் பயவர், மார்ட்டின் க்ரூ எந்த நாட்டினுடைய கிரிக்கெட் பிளேயர் மார்ட்டின்
மார்டின் க்ரோ. ஜீவா ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியாவா? நியூசிலாண்டு கிரிக்கெட் பிளேயர், நியூசிலாண்டு கிரிக்கெட் பிளேயர். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், தீண்டத்தகாதவர், அன்டச்சபிள். ஓகேங்களா? இட்ஸ் தீண்டத்தகாதவர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அன்டச்சபிள். ஆப்ஷன் 32 பி, சரோஜினி நாயுடு. இல்லை, முல்க்ராஜ் ஆனந்த். ஓகேங்களா? முல்க்ராஜ் ஆனந்த். எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் வந்து எழுதுனா தான் பார்த்தீங்கன்னா, எழுதுனா கூட ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எக்ஸாமே நடக்கலை, ஆனால் அதுக்குள்ளே கட் ஆஃப் கேட்குறீங்களே, இதெல்லாம் சாத்தியமா? ஓகே, நெக்ஸ்ட் நடத்துது நமக்கு. ஒரு இசையமைப்பாளராக அதிக ஃபிலிம் ஃபேர் அவார்டு, ஓகேங்களா? இட்ஸ் அ ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஃபார் த மியூசிக் டைரக்டர், யார் வாங்கியிருக்கா ஃபிலிம் ஃபேர் அவார்டு? ஜெத்தின், லலித். இது எந்த கேள்விக்குன்னு தெரியலையே, கொஞ்சம் நம்பர் போட்டு சொல்லுங்கப்பா, அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா வெறும் ஏபிசிடின்னு வருது, எந்த கேள்விக்கு சொல்கிறீங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஏஆர் ரஹ்மான், சூப்பர். ஓகேங்களா? ஏஆர் ரஹ்மான் இஸ் த ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு, பொட்டானிக்கல் நேம் கட்டா, இட்ஸ் பின்வரு எது தாவரவியலின் பெயர் கட்டா? ஆன்சர் இஸ் 34. ஆப்ஷன் சி, நீம். கீர்த்திராஜ் இஸ் ரைட் ஒன், நீம் இஸ் த ரைட் ஒன் கட்டா. வேம்பு. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் த எலிமெண்ட் ஹேஸ் த லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், உருகுத்தன்மை கேட்டா? பின்வரும் உறுப்புகளில் எது மிக குறைந்த உருகு நிலை கொண்டது, எது வந்து ஈஸியாக எனக்கு வந்து மெல்ட் ஆகும் அப்படின்றாங்க? டைட்டானியம், டங்ஸ்டன், அக்ரான், ஆர்கான், நிக்கல். 35 இஸ் ஆப்ஷன் சி, அக்ரான் இஸ் த ரைட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் எனக்கு நமக்கு, பாஜிராவ், பாஜிராவ் ஒன்று. ஓகேங்களா? 1720 முதல் 1740 ஏடியில் வந்து ரூல் ஆஃப் த விச், எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? பேஸ்வா, பேஸ்வர்கள் கட்டா. பேஸ்வா இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு, ஒளியின் தீவிரத்தை அளவிடுவதற்கான கருவி, ஓகேங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெசரிங் டு த லைட் இன்ஸ்டன்ட் இஸ் கால் கட்டா. இட்ஸ் அ ஒளி, வெளிச்சம், அதனால் ஒழிக்கிறதுக்கு கட்டா. எடுப்பா வரும் நமக்கு. 37 என்ன வரும்? ஆப்ஷன் பி, இல்லை, இட்ஸ் அ லூசி மீட்டர், லூசி மீட்டர். த நெக்ஸ்ட் ஒன் அடுத்து நமக்கு, த ஜி இஸ் கால்டு, விச் இஸ் ஜி கால்டு? ஓகேங்களா? இட்ஸ் அ கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசையுடன் ஜி என்று அழைக்கப்படுவது கிராவிட்டி கட்டா. இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் டு த கிராவிட்டி, வாட் இஸ் ஜி கால்டு? ஜி என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ, 38ஆமா, 39ஆ, 37ஆ? ஹரிஹரன், இமானுவேல், ரித்து. 38 ஆப்ஷன் ஏ இஸ் எ கிராவிட்டி, ஈர்ப்பு மாறிலி. ஓகேங்களா? ஈர்ப்பு மாறிலி. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது, விச் டீம் வின் த 2016 யூஇஎஃப்ஏ? யூஇஎஃப்ஏனா முதல்ல என்னம்மா? யூஇஎஃப்ஏனா என்ன?
இட்ஸ் அ ஜெர்மனி. ஜெர்மனியா? இட்ஸ் அ போர்ச்சுக்கல். போர்ச்சுக்கல் யூனியன் ஆஃப் யூஇஎஃப்ஏ, யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன். கரெக்டா? யூனியன் ஃபுட்பால் அசோசியேஷன் இஸ் த யூஇஎஃப்ஏ. ஓகேங்களா? யூஇஎஃப்ஏல என்னென்ன கண்ட்ரிலாம் வருவாங்க? யூஇஎஃப்ஏல வந்து என்னென்ன இதெல்லாம் வருவாங்க? யூரோப்ஸ். ஓகேங்களா? யூரோப்ஸ் எல்லாம் வருவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நமக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வி. கரெக்டா? சிவமுத்தொகுப்பு. சிவமுத்தொகுப்பு தி ஓப் ஆப் தி வாயுபுத்ரஸ். வாயுபுத்ரஸ் த ஓத் ஆஃப் தி வாயுபுத்ரஸ். கரெக்டா? ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் சிவமுத்தொகுப்பு? யார் எழுதினது? அமித் திரிபாதி. அமித் திரிபாதி எழுதியிருக்கார். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கான த 40 சூப்பர் 40 க்வெஸ்சன்ஸ் நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலில் அமேசிங்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பதில் நிறைய நம்ம பார்க்கலாம். அண்ட் டூ ஸ்மார்ட் அண்ட் கிராக் நம்மளுடைய வீடியோ சொல்யூஷனோட வரக்கூட டெஸ்ட் பேக். ஓகேங்களா? டெஸ்ட் சீரீஸ் நம்ம வீடியோ சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஐபிபிஎஸ்க்கான மார்க் டெஸ்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாக வரும். December 6 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்கமிங் ரயில்வே நோட்டிஃபிகேஷன் வருமா? கண்டிப்பாக வரும்பா, கண்டிப்பாக இருக்குது. திங்கக்கிழமை அந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். வாங்க அன்றைக்கி பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அசஸ்ஆர் மற்றும் டிஎன்பிசி குரூப் 4 கிளாஸஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா இம்மீடியட்டாக Y249 கூப்பன் கூட பயன்படுத்தி ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸ் மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வீடியோ சொல்யூஷனோட கொண்டு வர போகிறோம். ஐபிபிஎஸ் நமக்கு 12 மற்றும் 19 தேர்வுகள் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக டெஸ்ட் சீரீஸ் எழுத ஆரம்பிங்க. நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ டெஸ்ட் எழுதுங்க, நிறையா வீடியோ கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை. செய்யும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேரும் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். டெஸ்ட் சீரீஸை கொஞ்சம் நண்பர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ சொல்யூஷனோட கொண்டு வர்றாங்களா அப்படின்ற இந்த விவரங்களை கொஞ்சம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அமேசிங், வேறு லெவல் ஒரு சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க நண்பா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. சி யூ மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம்.